அசுரர் உலகத்தில் மழை தரும் மரங்களுக்கு பயனில்லையோ, சர்வாதிகார உலகத்தில் நிழல் தரும் மரங்களுக்கு பயனில்லையோ, மூடர்கள் வாழும் உலகத்தில் தூய காற்று தரும் மரங்களுக்கு பயனில்லையோ. நெடுஞ்சாலைகளை அமைப்பது பயனுள்ளதுதானோ? அந்நியனே வெளியேறு என்று கோஷமிட்ட நம் முன்னோர்களின் பாதையில் செல்லாமல் அந்நியர்களுக்கு இன்று அடிமையாக இருந்து வேலை பார்த்துவிட்டு 3 நாட்கள் விடுமுறை கிடைத்த பின் சீக்கிரம் வீடு திரும்ப நெடுஞ்சாலை உண்மையில் பயனளிக்கின்றதோ? கடைகள் எல்லாமே கிடைக்கின்ற காரணத்தினால் அதற்கு பெயர் கடைகளோ? மரங்கள் எல்லாமே மனிதன் மறந்துவிட்ட காரணத்தினால் அதற்கு பெயர் மரங்களோ? பேருந்தில் சன்னல் ஓரத்தில் அமர்ந்து வெளியே வேடிக்கை பார்த்தால் எங்கும் கடைகள் கடைகள் கடைகள். மனிதன் சுவாசித்து வெளிவரும் கரிக்காற்றை உள் வாங்கும் மரங்களுக்கு இன்று மதிப்பில்லையோ? கறி கடைகளுக்கோ அந்த மதிப்பு. மனிதர்களாலேயே தெய்வமாக முடியாது என்றபோது மரங்கள் எவ்வாறு தெய்வமாக முடியும்? இருந்தபோதிலும் மனிதர்களைப் போல் பாவம் செய்யாதிருக்கின்ற காரணத்தினாலே மரங்கள் மனிதர்களை விட உயர்ந்து விட்டனவோ? Thank you.
பாலைவனம் 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 என்று இருந்தால்தானோ வணிகர்கள் தங்கள் பொருள்களை மண்ணில் விரித்து விற்க முடியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்பன போன்ற இயற்கை சார்ந்த நிலங்களின் பெயர்களை புத்தகங்களிலாவது இருக்கின்றதா என்று இன்றைய குழந்தைகளைத்தான் கேட்க வேண்டுமோ? பூரணம் கண்டோர் பூமிக்கு வர காரணம் இல்லை என்பது போல, பூமிக்கு வந்த காரணத்தை அறியாமல் பூமியில் இருக்கும் மரங்களை அழித்துவிட்டு ஓட்டு போடுவதையே முதற்கடமையாக கொண்டு சட்டம் தீட்டுவோர் வாழும் இந்த உலகத்தில் மரங்கள் தேவையில்லைத்தானோ? இயற்கை சட்டத்தை மதிக்காமல் செயற்கை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் இனி பிறக்கப் போகும் குழந்தைகளுக்கு சேதாரம் உள்ளது என்பதனை உணராமல் ஆதாரம் தேடுகின்றோர் வாழும் இந்த உலகத்தில் மரங்கள் தேவையில்லைத்தானோ? மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தவனை கூப்பிட்டு இருட்டறையில் அமர்த்தி 1 ரூபாய்க்கு பாப்கார்ன் கொடுத்து இன்று 500 ரூபாய்க்கு பாப்கார்னை வாங்க வைத்து அவனை வளர்ச்சி அடைந்தவனாக மாற்றிய தலைவர்களுக்கு மரத்தின் அருமைத்தான் நிச்சயம் புரியுமோ? காடாய் இருக்கின்ற நிஜ மரங்களை அழித்துவிட்டு கார்டனில் பொய் பொம்மை மரங்களை வளர்த்து வெறுப்பேற்றுகிறவன் பெயர்தான் தலைவனோ? நன்றாக யோசித்து பார்த்தால் ஏதோ ஒரு பழைய ஞாபகம் போல் தோன்றும். நமது வீட்டின் அருகே உள்ள சாலைகளிலும் இவ்வாறு தான் இருபுறமும் பெரிய அகல விரிந்த ஆயிரக்கணக்கான மரங்கள் இருந்திருக்கின்றது. மரத்தை நடுவோம், மரத்தை நடுவோம், பூமியை காப்போம் என்பது போன்ற கோஷங்கள் இன்று எழுந்து கொண்டு இருக்கின்றது. இது நல்ல ஆரோக்கியமான விஷயம். ஆனால் மரத்தை வெட்டுவது யார்? மரத்தை அன்றில் வெட்டியது யார்? இவ்வாறாக 100 வருடம், 200 வருட காலம் என ஆயிரக்கணக்கான மரங்களை முதலில் வெட்டியது யார்? வெட்டப்பட்ட இடங்கள் இப்பொழுது எங்கே இருக்கின்றது? பிறகு இப்பொழுது புதிதாக மரங்களை எங்கே நடுவது? அபார்ட்மெண்ட் மாடியிலா இப்பொழுது மனிதர்கள் நட முடியும்? பொது மரங்கள் இன்று எங்கே உள்ளது? மாமரம், தென்னை மரம் முதலியவை பணக்காரன் பண்ணையில் வைக்கும் மரங்களாகும். சந்தனம், ரப்பர், தேக்கு முதலியவை அரசாங்கம் ஆட்டையை போடும் மரங்களாகும். இவற்றுள் பொது மரம் எங்கே உள்ளது? பொது மரத்தைத்தான் ஒரு மனிதன் நட்டுவிட முடியுமா? பெரிய பெரிய மரங்களை வெட்டியும் யாரும் சீண்டி பார்க்காமல் இருக்க, சந்தன மரத்தை வெட்டினால் அசுரர்களுக்கு கோபம் பொத்திக்கொண்டு வருவது ஆச்சரியத்தைத்தான் தருகிறது. மரங்களில் இருந்து விழும் இலைகளை விட மனிதன் பயன்படுத்தி தூக்கி எறியும் பாலித்தீன்களே இன்று பூமியை நிரப்பி இருக்கிறது. சேவ் பேப்பர், சேவ் பேப்பர், கோ எலக்ட்ரானிக்ஸ் என்பது போன்ற ஸ்லோகங்கள் ஒரு காலத்தில் பெரிதாக பேசப்பட்டு இன்றும் ஏதோ ஒரு மூலையில் ஒலித்து கொண்டிருக்கின்றது. பேப்பராவது மண்ணில் போட்டால் மக்கிவிடும், எங்கள் எலக்ட்ரானிக்ஸ் குப்பைகளை நீங்கள் வாங்கினால் மண்ணில் என்றும் மக்காது நிலைத்திருக்கும் என்பது போன்ற வியாபார தந்திரத்தை அந்நிய வன்னியர்களின் சூழ்ச்சியோ என்று புரியாமல் மனிதர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ? மக்காத ஜடப்பொருள்களை உருவாக்கி
அதை வீட்டுக்கு வீடு தொலைக்காட்சியின் வாயிலாக கூவி விற்று தள்ளும் இந்த நாட்டின் வளர்ச்சியை கண்டு மலை போல் குவிந்திருக்கும் இந்த மக்காத குப்பைகளின் நடுவே மரங்கள் தான் இனி எவ்வாறு வளரும்?